தமிழ்நாட்டில் உயிரையும் துச்சமென செயல்பட்ட அந்த செவிலியர்களை தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு செய்தது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல, எந்த விதத்திலும் சரியல்ல. அதுபோல மனிதநேய அடிப்படையில் அது மனிதநேய செயலும் அல்ல. மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு அவர்களை மாவட்ட சுகாதார இயக்கத்தின் மூலமாக காலிப்பணியில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசு வேண்டுகோள் விடுக்கிறது. இது எந்த விதத்திலும் சரியல்ல, நியாயம் அல்ல. இதோ புதிய கோரிக்கை அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து செவிலியர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று சொல்லி மிக தெளிவாக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அந்த வாக்குறுதிக்கு எதிராக தற்பொழுது தமிழ்நாடு அரசு செயல்படுவது என்பது மிகுந்த வருத்தத்தையும் கவலையையும் வேதனை அளிக்கிறது. நீங்க கட்டாயமா எங்களை சட்டத்துக்கு விரோதமா எங்களை வேலையை வாங்கிட்டு எங்களை சட்டத்துக்கு விரோதமா எங்களை வந்து சொல்லாம கொள்ளாம டெர்மினேட் பண்றது எந்த விதத்தில் நியாயம்ன்றதா எங்களோட கேள்வி. அது மட்டும் இல்லாம 6 மாசம் சம்பளம் எங்களுக்கு வழங்கல. 6 மாசம் சம்பளம் இல்லாம எவ்வாறு வந்து குடும்பம் நடத்துவது? உயிரையும் வந்து துச்சம் என வந்து நாங்க மதிச்சு வேலை வாங்கி பல லட்சம் மக்களை வந்து உயிரை காப்பாத்தி இந்த செவிலியர்களை வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஆர்டர்ல வித்தவுட் நோட்டிபிகேஷன் வித்தவுட் வந்து இன்டிமேஷன் எந்த ஒரு தகவலும் இல்லாம தொழிலாளர் நலனுக்கு எதிராகவும் தொழிலாளர் நல சட்டத்துக்கு எதிராகவும் எங்களை வந்து பணி நீக்கம் செய்து வந்து உடனடியாக அரசாணை வந்து திரும்ப பெற வேண்டும். அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தேவதைகளாகவும் கைத்தட்டி அவர்களுக்கு வந்து வந்து மலர் தூக்கி விட்ட இதே அரசாங்கம் இதே மக்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு செய்யற துரோகத்தை வந்து மக்கள் வந்து கண்டிக்க வேண்டும். அதுக்கு வந்து சரியான பாடத்தை வந்து புகட்ட வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் கோவிட் மிகவும் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில், மனித குலத்தையே வாட்டிய ஒரு காலகட்டத்தில், இந்திய மக்களையும் அச்சுறுத்திய ஒரு காலகட்டத்தில், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக செவிலியர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தம் செய்தார்கள். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் பணிக்கு வருவதற்கு தயங்குகின்ற ஒரு போக்கு இருந்தது. அவ்வாறு தயங்குகின்ற ஒரு காலகட்டத்தில் கூட தங்களுடைய உயிரையும் துச்சமென நினைத்து எம்ஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று பணிக்காக காத்திருந்த செவிலியர்கள் தாங்கள் பணி செய்ய தயார் என்று சொல்லி அறிவித்தார்கள். அதேபோல தமிழ்நாடு அரசும் நீங்கள் அனைவரும் பணியில் சேர வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்தது. எனவே அந்த அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், கொரோனாவால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கி அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கடமை உணர்வோடு செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் 1வது அலையிலும் 2வது அலையிலும் 3வது அலையிலும் அர்ப்பணிப்போடு சேவை செய்தார்கள். அவ்வாறு சேவை செய்ததன் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான நோயாளிகளை தமிழ்நாட்டில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பொழுது காப்பாற்ற முடிந்தது. தமிழ்நாடு அரசாங்கம் சரி, ஒன்றிய அரசாங்கம் சரி, உச்சநீதிமன்றம் சரி, கொரோனாவிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளருடைய பணிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்களை எதிர்காலத்தில் பணி நியமனம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். அதேபோல முதுநிலை படிப்பு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் கூடுதல் மதிப்பெண் வழங்க வேண்டும் சொல்லி மிக தெள்ள தெளிவாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது, ஒன்றிய அரசும் கூறியிருக்கிறது. என அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உயிரையும் துச்சமென செயல்பட்ட அந்த செவிலியர்களை தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்துள்ளது. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏறத்தாழ அந்த 2600 செவிலியர்களுக்கும் இன்றைக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. அவள் சோகத்தில் மூழ்கியுள்ளார்கள். புத்தாண்டு பரிசாக பணி நீக்கம் கிடைத்துவிட்டதோ என்ற மிகப்பெரிய கவலை சோகம் அவள் மத்தியில் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு செய்தது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல, எந்த விதத்திலும் சரியல்ல. அதுபோல மனிதநேய அடிப்படையில் அது மனிதநேய செயலும் அல்ல. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த பணி நீக்க உத்தரவை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட இந்த செவிலியர்கள் நேரடியாக டிஎம்எஸ் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். அவ்வாறு பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்களை ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக மாவட்ட சுகாதார இயக்கத்தின் கீழ் அவர்களை இடமாறுதல் செய்வதற்கான முயற்சியை செய்தார்கள். அப்பொழுது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சரவர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் அந்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து டிஎம்எஸ் கட்டுப்பாட்டின் கீழே அவர்கள் பணியாற்றுவார்கள் என்று அரசு உறுதிமொழி அளித்தது. ஆனால் தற்பொழுது இவர்களை பணி நீக்கம் செய்துவிட மட்டுமல்லாமல் இவர்கள் மாற்று வேலை தருகிறோம் என்று சொல்லி
மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு அவர்களை மாவட்ட சுகாதார இயக்கத்தின் மூலமாக காலிப்பணியில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அரசு வேண்டுகோள் விடுகிறது. இது எந்த விதத்திலும் சரியல்ல, நியாயமல்ல. எனவே உடனடியாக தமிழக அரசு அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். தொடர்ந்து அவர்கள் டிஎம்எஸ் கட்டுப்பாட்டின் கீழ் பணி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு உடனடியாக பணி பாதுகாப்பு பணி அந்த உத்தரவை பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். படிப்படியாக அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஏற்கனவே அவர்கள் அனைவரும் எம்ஆர்பி தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் அவர்கள் கூடுதல் மதிப்பெண் வழங்க வேண்டும். இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் அவர்கள் வந்து வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற பொழுது அந்த போட்டித் தேர்வில் கூடுதல் மதிப்பெண்ணை வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது எம்ஆர்பி தேர்வில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் எந்த விதத்திலும் அவர்களை பணி நீக்கம் செய்வது சரியல்ல, நியாயமல்ல, அது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே தமிழ்நாடு அரசு அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அவர்களை உடனடியாக மீண்டும் பணியமர்த்த வேண்டும். பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். படிப்படியாக அனைவருக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 6 மாத காலமாக இந்த செவிலியர்களுக்கு ஊதியமும் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகியிருக்கிறார்கள். அவர்களால் குடும்பத்தை நடத்த முடியவில்லை, அவர்களால் செயல்பட முடியவில்லை, மிகப்பெரிய பொருளாதார இன்னல்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். எனவே 6 மாத காலமாக வழங்கப்படாத ஊதியத்தையும் உடனடியாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கூடாது, எம்ஆர்பி மூலம் நிரந்தர அடிப்படையில் மட்டும்தான் சேவைகளை நியமிக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதேபோல சேலத்தில் போராடிய 105 செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க யாரையுமே அனுமதிக்கவில்லை. இது வந்து மிகப்பெரிய ஒரு அராஜக செயலாகும். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ள செவிலியர்களை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 5ஆம் தேதி வியாழக்கிழமை சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் அருகில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாநிலை அறப்போராட்டம் மேற்கொள்ளப்படும். இதில் நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு ஜனநாயகத்தை மதித்து இந்த செவிலியுடைய உணர்வுகளை மதித்து உடனடியாக அந்த கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இதோ புதிய கோரிக்கை அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து செவிலியர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று சொல்லி மிக தெளிவாக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அந்த வாக்குறுதிக்கு எதிராக தற்பொழுது தமிழ்நாடு அரசு செயல்படுவது என்பது மிகுந்த வருத்தத்தையும் கவலையையும் வேதனை அளிக்கிறது. எனவே தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு காப்பாற்ற வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை காப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே உடனடியாக இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களை செவிலியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு எம்ஆர்பி செவிலியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடத்தும். அதற்கு எங்களை போன்ற டாக்டர்கள் சங்கமும் முழுமையான ஆதரவை தெரிவிப்போம் என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 2020ஆம் ஆண்டு நாங்கள் எம்ஆர்பி தேர்வு மூலயமா நாங்கள் வந்து பணியமர்த்தப்பட்டோம். சுமார் 6 செவிலியர்களுக்கு வந்து பணியாணை வழங்கப்பட்டது தற்காலிக அடிப்படையில். ஆனால் எங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த சுமார் 2500 செவிலியர்களுக்கு தற்காலிக செவிலியர்களை ஒப்பந்த செவிலியர்களாக பணி மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. எங்களுக்கு பணி பின்பு சேர்ந்த 1000 செவிலியர்களுக்கு ஒப்பந்த தற்காலிக பணியிலிருந்து ஒப்பந்த செவிலியர்களாக பணிமாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டது, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் நடுவில் இருக்கிற 2500 செவிலியர்களுக்கு எங்களுக்கு வந்து தற்காலிகமாகவே வைத்துக்கொண்டு எங்களை வந்து மாவட்ட சுகாதார சங்கத்திற்கு வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த அரசு ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆணை எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து டிஎம்எஸ் வளாகத்தில் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டத்தின் விளைவாக வந்து மண்புகு சுகாதார அமைச்சருடைய பேச்சுவார்த்தையில் அந்த சுற்றறிக்கையை வந்து விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எங்களை ஒப்பந்த அதாவது எங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவங்களுக்கு 2500 பேருக்கும் எங்களுக்கு பின்பு பணியில் சேர்ந்த 1000 பேருக்கு எவ்வாறு வந்து தற்காலிக பணியிலிருந்து நிரந்தர ஒப்பந்த பணிக்கு வந்து மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதை உங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம், அதுக்கான நடவடிக்கை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் அடிப்படையில் இவர்கள் வந்து இடஒதுக்கீடு மற்றும் மெரிட் பேசிஸில் எம்ஆர்பி தேர்வுகளில் வந்து இவங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, இவங்களுக்கு வந்து இந்த நிரந்தர ஒப்பந்த பணியை வந்து பணி வழங்கலாம்,
ஆவார் என்று அந்த அறிக்கை அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல வந்து கடந்த ஆண்டு வந்து தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து ஒப்பந்த பணிக்கான நடவடிக்கைகள் வந்து அரசு வந்து செயல்பட்டது. ஆனால் கடந்த ஒரு வருடமாக சுமார் நாங்கள் நூற்றுக்கணக்கான முறையில் வந்து சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார செயலாளர்கள் சுகாதார அதிகாரிகளிடம் வந்து தொடர் சந்திப்பின் போது எங்களுக்கு எங்களுக்கு வந்து சரியான வந்து எங்களுக்கு வந்து ஹோப் கொடுத்த எங்களுக்கு திடீர்னு என்று பார்த்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை இரவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை பிறக்கப்பட்டு அரசாணை எண் 14-12 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களை வந்து நாங்கள் வந்து டிஸ்பியூட் நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் டெர்மினேட் பண்ணிவிட்டு மாவட்ட சுகாதார சங்கத்தில் வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் நீங்களே பணியில் சேர்ந்துங்க அதுவும் நீங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்ந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஒரு வருடமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அமைச்சரோட பேச்சுவார்த்தையில் இது எல்லாமே மினிட்ஸில் ரெக்கார்டாக இருக்குது. இவங்க இடஒதுக்கீடு அமைச்சர் ஐயா சொல்கிறாரு இப்போ ரெண்டு பேச்சுவார்த்தை பேட்டியில் வந்து இவங்க இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுண்டு இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணியிருக்காங்க 2472 செவிலியர்கள் சொல்லிட்டு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்குது. அரசும் வந்து கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆர்டர் ஜிஓவும் போட்டிருக்காங்க 2472 ரிசர்வ் கேண்டிடேட் ஃப்ரம் 2019 எக்ஸாம் பேனலிஸ்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டிருக்காங்க. அப்போது முற்றிலும் முரண்பாடான தகவல் வந்து அமைச்சருக்கு வந்து சுகாதார அதிகாரிகள் வந்து கொடுக்குறாங்க. இதன் விளைவாக எங்களுக்கு பணி எங்களுக்கு ஒப்பந்த பணியாக வழங்குகிற நடவடிக்கையில் வந்து பல்வேறு குளறுபடிய வந்து அதிகாரிகள் வந்து இதில் வந்து திணிக்கிறாங்க. இதன் விளைவாக தான் எங்களுக்கு மறுக்கப்படுகிறது. எனவே இந்த பிரச்சனையை வந்து உற்று நோக்கி பார்த்து இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதை பார்த்தா சரி செய்யணும். அரசு மன்முக அமைச்சர் சொல்றாரு அது வழி வந்து குறைவுன்றாரு. வழியை வந்து சங்கங்கள் நாங்கள் காட்டுறோம் ஏற்கனவே காமிச்சிருக்கோம் பேச்சுவார்த்தையில் இப்பயும் நாங்கள் அதுக்கான வழியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஏற்கனவே பண்ணியிருக்காங்க எங்களை முன்பு பணிகள் பண்ணியிருக்காங்க பின்பும் பண்ணியிருக்காங்க. அப்படி அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு வந்து எங்களுக்கு வந்து மறுக்கப்படுது ஒருவருக்கு வழங்கிவிட்டு இன்னொருக்கு மறுக்கப்படுவது இது அநியாயத்தின் உச்சம் இது. ஏன்னா 2.5 வருஷம் நாங்கள் வந்து 2 வருஷம் 7 மாதம் வேலை செஞ்சு உயிரையும் வந்து துச்சம் என வந்து நாங்கள் மதித்து வேலை வாங்கி பல லட்சம் மக்களை வந்து உயிரை காப்பாற்றி இந்த செவிலியர்களை வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஆர்டரில் வித்தவுட் நோட்டிஃபிகேஷன் வித்தவுட் வந்து இன்டிமேஷன் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் தொழிலாளர் நலனுக்கு எதிராகவும் தொழிலாளர் நல சட்டத்துக்கு எதிராகவும் எங்களை வந்து பணி நீக்கம் செய்து வந்து உடனடியாக அரசாணை வந்து திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட சுகாதார நல சங்கத்தின் மூலயமா நீங்கள் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரையா சொல்லுது. அதனுடைய மிகப்பெரிய வந்து அதில் வந்து ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்னா ஒவ்வொரு 11 மாதத்திற்கு முன்பு கான்ட்ராக்டை வந்து பிரேக் பண்ணுவாங்க. கான்ட்ராக்டை பிரேக் பண்ணோம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ கான்ட்ராக்டில் சொல்லணும். இப்படி வாழ்நாள் முழுவதும் இந்த 2400 செவிலியர்களும் சாகும் வரை ஒப்போ அந்த தற்காலிக ஊழியராகவே அவங்க பயனை பணியமைத்த பணி பணிபுரி முடிகிற மாதிரி அந்த அரசாணை இருக்குது. இது வந்து தொழிலாளர் நல சட்டத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் பெண்கள் அதிகமாக பணியக்கூடிய அந்த செவிலியர் சமுதாயத்துக்கு பெண்களுக்கு எதிராகவும் இந்த அரசாணை உள்ளது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஏன்னா 11 மாதம் வேலை செஞ்சுட்டு மறுபடி சர்வீஸ் என்றப்போ மறுபடி 11 மாதம்னா நாங்கள் அரசு வேலையிலே நாங்கள் வந்து அரசு வேலைக்கான எந்த ஒரு பெனிஃபிட் நாங்கள் வந்து அனுபவிக்க முடியாது. இது முற்றிலும் வந்து தவறான ஒரு கொள்கை. நிதித்துறையுடைய ஒப்புதல் பெறவில்லைன்னு சொல்லிட்டு அரசு சொல்கிற காரணத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அரசு தேர்தல் வாக்குறுதி எண் 356 படி எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பணி பாதுகாப்பு பணி நிறுத்தணும்னு சொல்லிவிட்டு இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு வந்து முடியாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு தயார் என்றால் நாங்கள் அதுக்கான வழியை வந்து நாங்கள் கூறுறாங்க தயாராக இருக்கோம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை கூறியிருக்கிறோம். இது பல்வேறு புலர்படியான தகவலின் அடிப்படையில் எங்களை வந்து இதை வந்து டெர்மினேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கான வந்து சாத்தியக்கூறுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சாத்தியக்கூறுகளை இதையும் வந்து செஞ்சு கொடுக்கணுன்றதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த செவிலியர்கள் சார்பாக நான் வந்து கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்ஆர்பி நர்ஸ் செவிலியர் சங்கம் அரசு செவிலியர் சங்கம் மற்ற சுகாதார பணியாளர் சங்கத்தோடு நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் தொடர்பில் இருக்கோம். அவருடைய ஆதரவோட தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்துவோம் வலுப்படுத்துவோம். இது வந்து அரசு எங்களுக்கு செய்த மிகப்பெரிய வந்து எங்களுக்கு ஒரு 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 ஏமாற்று வேலையாக தான் நாங்கள் கருதுகிறோம். எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சல். ஏன்னா 2.5 வருஷம் வெவ்வேறு மாவட்டத்தில் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுற 2.5 வருஷம் குடும்பத்தை விட்டு பல பேர் வந்து டைவர்ஸ் ஆகியிருக்காங்க. பல பேர் குழந்தைய பார்க்க முடியாது இருக்காங்க 6 மாதம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் எம்ஆர்பி தேர்வில் வந்து நீங்கள் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணனா எதிர்காலத்தில் எந்த ஒரு எம்ஆர்பி அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் சேர முடியாது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு ஒரு கட்டாய ஒரு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது 2020. நீங்கள் கட்டாயமே எங்களை சட்டத்துக்கு விரோதமாக எங்களை வேலையை வாங்கிட்டு எங்களை சட்டத்துக்கு விரோதமாக எங்களை வந்து சொல்லாமல் கொள்ளாமல் டெர்மினேட் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயன்றது தான் எங்களோட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் சம்பளம் எங்களுக்கு வழங்கலை. 6 மாதம் சம்பளம் இல்லாமல் எவ்வாறு வந்து குடும்பம் நடத்துவது இதுதான் எங்களுடைய கேள்வி. இதை மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
சட்டம்ன்றது மக்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டம்னு தவிர மக்களை துன்புறுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது. மாண்புமிகு அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் இதில் வந்து தலையிட்டு நீங்கள் இந்த இதுக்கான நிவாரணத்தை உடனே இங்கே வந்து சரிக்கணும். அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மேற்கொண்டு எங்களை வந்து ஒப்பந்த பணியத்துக்கான உடனே அரசாணையை வந்து பிறப்பிக்க வேண்டும்ன்றதான் எங்களோட தாழ்மையில வேண்டுகோள். இதுக்காக இந்த போராட்டத்தை வந்து பல்வேறு வழியில் நான் கொண்டு போகிறோம். இன்னைக்கு வந்து நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து தலைநகரத்தில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்க எங்களோட குழு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அமைப்பு எம்ஆர்பி கோவிட் நர்சஸ் அசோசியேஷன் அதே எம்ஆர்பி தமிழ்நாடு எம்ஆர்பி நர்சஸ் என்ற சேர்ந்து நாங்கள் கூட்டமைப்பு மூலமா அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கோம். அது மட்டும் இல்லாத தோழமை சங்கங்கள் மற்றும் மருத்துவ சங்கங்களுடைய முழு ஆதரவத்தோடு நாங்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர் சங்கத்தோட கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஒரு வியாழக்கிழமை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்த போகிறோம். இதுக்கு அடுத்து நாங்கள் மாபெரும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் முற்றுகை போராட்டம் நிச்சயமாக செய்வோம். இதை வந்து உடனடியாக திரும்ப பெற வேண்டும். பல பேர் வந்து வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இதை வந்து அரசு உன்னித்து கவனித்து முதலமைச்சர் தலையிட வேண்டும். தேவைப்பட நாங்கள் முதலமைச்சர்கிட்டே நாங்கள் ஒரு வருஷமாக ஒரு ஃபைல வந்து இங்கே போது அங்கே போது ஃபினான்ஸுக்கு த்ரெஷருக்கு சொல்லி எல்லாமே எங்களை அலைய விட்டு எங்களை ஏமாற்றி விட்டு மன உளைச்சலை உருவாக்கி எல்லாம் தனியார் மருத்துவமனையில் 50,000 to 60,000 சம்பளம் கொடுத்தாங்க. இவங்க குறைவான சம்பளத்துக்கு கொடுத்து எங்கள் உழைப்பை சுரண்டி விட்டு இன்று வந்து எங்களை வந்து எங்களை வந்து வெளியேற்றுவது மிகவும் வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம். இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு இதை இதில் வந்து அதிகாரிகள் பல தவறுகளை வந்து வந்து கடந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நடந்திருக்காங்க. அதை வந்து சுட்டி காட்டாமல் அதை மறைப்பதற்காக பல்வேறு குளறுபடியை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறாங்க. இதை உடனே சரி செஞ்சு இமீடியட்டாக வந்து முதலமைச்சர் வந்து இந்த ஆர்டரை வந்து விட்ரா பண்ணுறதுக்கு உத்தரவு தெரிவிக்கணும். ஏன்னா பெண்கள் இதில் முழுசாக வந்து 99% பெண்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. பெண்களுக்கான ஆட்சி என்று சொல்லுகிற இந்த ஆட்சியானது முற்றிலுமாக அதை நிரூபிக்கும் விதமாக இந்த அந்த அப்பாயின்ட் ஆர்டரை விட்ரா பண்ணணும். அதில் இருக்கிற குளறுபடியை சரி செய்யணுன்றதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் இந்த ஆர்டர் இஷ்யூ பண்றது முன்னாடி பல்வேறு முறை எங்களுக்கு வந்து ஒரு வருஷமா வந்து எங்களுக்கு வந்து இந்த அந்த ஒரு ஃபைல் வந்து ஒரு வருடம் வந்து நான் ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வருடம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா திடீர் இரவோட அரசாணை வெளியிடுறாங்க. நாங்கள் ஒரு வருடம் இந்த ப்ராசஸ்ல இருந்து சொல்லி முதலமைச்சர் சந்தித்து பல முறை நாங்கள் வந்து கோரிக்கை கடிதம் கொடுத்தோம். முதலமைச்சருடைய தனி சிறப்பு ஸ்பெஷல் செக்ரட்டரி சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இன்றைக்கி கூப்பிடுவோம் நாளைக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு கடைசி வரும் முதலமைச்சர் சந்திக்கிறது வாய்ப்பு மறுக்கப்பட்டு முதலமைச்சருடைய வீட்டு மின்கள் கூட வந்து எங்களோட செவிலியர்கள் பெண் செவிலியர்கள் போனாங்க. அவர்களை வந்து காவல்துறை வந்து மிரட்டி வந்து இங்கெல்லாம் சேரக்கூடாது சொல்லி அவர்களை வெளியே அப்புறப்படுத்தினாங்க. நாங்கள் எங்களோட முக்கிய கோரிக்கை முதலமைச்சர் தலையிட்டால் இந்த பிரச்சனைக்கு இவங்க முற்றுப்புள்ளி வரும்ன்றதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. நாங்கள் பல கட்ட முறையை நாங்கள் அப்ரோச் பண்ணோம். நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு வந்து பால் வாங்க காசு கூட இல்லைன்னு கூட எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிட்டு செவிலியர்கள் சொல்கிறாங்க. சுகாதார செயலாளர் இப்போது உள்ள சுகாதார செயலாளர்கள் மனவேதனையுடன் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்களா ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. இது மிகவும் வந்து வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். 6 months சம்பளம் வழங்கிட்டு பல முறை நாங்கள் அப்ரோச் பண்ணிருக்கோம். வேணும்னா தலைமைச் செயலத்தோட ரெக்கார்டை செக் பண்ணால் தெரியும். நாங்கள் ஒவ்வொரு முறை எத்தனை முறை ஒரு வாரத்துக்கு 2 நாள் நாங்கள் தலைமைச் செயலத்தில் தான் இருக்கோம். பல முறை நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். ஃபினான்ஸ் கிட்ட இருக்குது இங்கே இருக்குது அந்த கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு தொடர்ந்து வந்து வந்து எங்களை புறக்கணித்து சம்பளம் இன்றைக்கி போட்டுருவோம் நாளைக்கு போட்டோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்தப்பட்ட சம்பளம் கூட 6 months கழித்து தான் கொடுத்தப்பட்டாங்க. அதாவது போன இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்பளம் கூட 6 months கழித்து தான் கொடுத்தாங்க. இப்போ நிற்கிற பெண்டிங் இருக்கிற சம்பளம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ 4 months சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 6 months வந்து சம்பளம் கொடுக்கலாம். இது எவ்வளோ எக்கையா போக்குது. சம்பளம் இல்லாமல் எப்படி வாழ்வது? இந்த குறைவான சம்பளத்தில் சென்னையில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களை வந்து அக்காமடேஷன் எடுத்து இந்த மக்களை காப்பாற்ற வந்த செவிலியர்களுக்கு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தேவதைகளாகவும் கைத்தட்டி அவர்களுக்கு வந்து வந்து மலர் தூவி விட்ட இதே அரசாங்கம் இதே மக்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு செய்கிற துரோகத்தை வந்து மக்கள் வந்து கண்டிக்க வேண்டும். அதற்கு வந்து சரியான பாடத்தை வந்து புகட்ட வேண்டும். ஏன்னா அன்றைக்கு இந்த மக்களை வந்து புகழ்ந்த இந்த இந்த இதே இந்த செவிலியர்களை புகழ்ந்த இந்த மக்கள் அரசாங்கம் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை வந்து செய்வது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் வந்து நடக்காத ஒன்றை நாங்கள் கேட்கவில்லை. ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. இதில் குளறுபடி இருக்குது. அதை குளறுபடி சரி செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஏற்கனவே நான் மீட்டிங்கில் நாங்களாம் எங்களோட சங்கம் சார்பாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதில் என்னென்ன குளறுபடி இருக்குது நாங்களும் இடஒதுக்கீடு பண்ணலன்னு சொல்கிறாங்க. இடஒதுக்கீடு பண்ணலன்றதுக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது. இடஒதுக்கீடு எம்ஆர்பி போர்ட்டில் எவ்வளோ பேர் இடஒதுக்கீடு இருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட் இருக்குது. எங்களுக்கு இடஒதுக்கீட்டில் ஃபாலோ பண்ணி தான் எங்களை அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கன்ட்டு
அவ்வாறு இருக்கும்போது இந்த ஒரு பொய்யான தகவல் வந்து அரசு அதிகாரிகள் கொடுக்கும் கொடுக்கறதுனால இங்கே வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்து அரசுக்கு கெட்ட பேர் வரும் வகையில் அதிகாரிகளுடைய நடவடிக்கை இருக்குது. இதை முழுகையாக நாங்கள் வந்து சங்கங்கள் நாங்கள் கண்டிக்கிறோம். பல செவிலியர்கள் வந்து உயிர்நீத்தாங்க, எங்கள் செவிலியர்கள் வந்து உயிர்நீத்தாங்க. பல செவிலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒன்று அதனோட பாதிப்புக்கு வந்து உள்ளாகியிருக்காங்க. ஏன்னா இந்த ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ட்னாலும் ஆன்டிபாடியோட எஃபெக்ட்னாலும் கோவிடோடைய வைரஸோட எஃபெக்ட்னாலும் ஏகப்பட்ட பேர் வந்து இன்னும் வந்து பல தொற்றுகளில் இப்போ கூட நான் பேசிட்டே இருக்கேன், எனக்கு கண்டினியூஸாக காப்பு. ஏன்னா 2.5 வருஷம் வைரலோடு எங்கள் பாடியில் இருக்குது. அடிக்கடி எங்களுக்கு வந்து கிளைமேட்டில் எக்ஸ்போசர் ஆகும். சில டைமில் எங்களால் வந்து ஒழுங்காக இப்போ கூட ப்ரீத் பண்ண முடியல. அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் உயிரில் வந்து நாங்கள் வந்து வைரலோட ஏற்றி வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். இன்னும் அன்னைக்கு எங்கள் உழைப்பை சுரண்டிக்கிட்டு மக்களை காப்பாற்ற வச்சுக்கிட்டு அன்னைக்கு தெரியாதுங்களா எந்த விதத்தில் நான் கட்டாய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து உடனே நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா எதிர்காலத்தில் நீங்கள் எம்ஆர்பியே எழுத முடியாது, உங்களை வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இன்றைக்கி வந்து எங்களை 2.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி நாளை காலையில் வந்து நீங்கள் வராதீங்கன்னு சொன்னால் எந்த நியாயம்? இது எந்த சட்டத்தில் கொடுக்குது? இது அரசு தெளிவுபடுத்துறது எந்த சட்டத்தில் 2 வருஷம் 7 மாசம் வேலை செஞ்சுட்டு நாளிலிருந்து நீங்க வேலைக்கு வராதுன்னு சொல்றது எந்த சட்டம் இருக்குதுன்றத அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இல்ல, தற்காலிகம் தான் சொன்னாங்க. ஆனா தற்காலிகன்றது 6 மாதத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா 6 மாதத்து கழித்து எங்களுடைய அப்பாயின்மெண்ட் அவங்க கேன்சல் பண்ணிருக்கணும். திராவிட முன்னேற்றங்களை தெளிவா சொல்லிருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒப்பந்த அடிப்பில் போட மாட்டோம், அவுட் சோர்சிங்ல போட மாட்டோம். ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு, இனிமே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அவுட் சோர்சிங் கிடையாது, தற்காலிக முறை கிடையாது, எல்லோரையும் நிரந்தர அடிப்படையில் போடணும்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஒப்பந்தம் கான்ட்ராக்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறீங்க. அதனால என்னன்னாக்கா இவங்களை நிரந்தரப்படுத்தக்கூடாது, 11 மாசத்துக்கு பணிபுரிய வைக்கணும், திரும்ப டெர்மினேட் பண்ணணும், திரும்ப 11 மாசத்துக்கு வந்து பணியமர்த்தணும். எனவே காலம் முழுவதும் வந்து அவங்க தற்காலிக ஊழியராக இருக்கணும், வெறும் 14,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யணும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதை நிறைவேற்றுறதுக்காக செய்கிறாங்க. அதனால் இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது, இது ஏற்புடையதே அல்ல. எனவே சமூக நீதியை காக்கக்கூடிய அரசாங்கம் நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும். உடனடியாக அந்த பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் பணியமர்த்த வேண்டும், உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. அதனால் நீங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் போட மாட்டோம். எனவே மீண்டும் மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் போட்டு 14,000 சம்பளம் 18,000 சம்பளம் ஏற்க முடியாது. மற்ற மாநிலங்களில் ஒப்பிடுறாங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. தமிழ் நீங்கள் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலே மிகப்பெரிய நல்ல ஹெல்த் சிஸ்டம் சொல்கிறீங்க, சிறந்த மாடல் சொல்கிறீங்க. அவ்வாறு கேட்க சிறந்த மாடலில் எப்படி வந்து செவிலியில் 14,000 ரூபா சம்பளத்தை நியமிக்கலாம்? இது அப்பட்டமான விரோத தொழிலாளர் விரோத செயல் இல்லையா? இது ஏற்புடையதே அல்ல. எனவே உடனடியாக இந்த பணிநீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அவர் கூறியது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவார்கள். எங்களுடைய சங்கம் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கும். அனைத்து அரசு டாக்டர் சங்கத்துடைய ஆதரவை நாங்கள் பெறுவோம். அதெல்லாம் ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய போராட்டமாக இது மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊதிய பாக்கியம் பற்றி கேட்டீங்க, அவர்களுக்கு மட்டுமல்ல ஏராளமான மருத்துவத்துறை பணியாளர்கள் 6 மாதம் 7 மாதமாக சம்பளம் கொடுக்கவில்லை, எல்லாத்தையும் கொடுக்கணும், இவர்களும் கொடுக்கணும். அதில் ஏதோ அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் என்ற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்குறாங்க, அது அப்பட்டமான தவறு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் செவிலியர் இறந்து போனாங்க கொரோனானால, கோவிட்னு டயக்னோசிஸ் பண்ணி கேஸ் ஷீட்டில் கோவிட்னு எழுதி இருந்துச்சு, ஆனால் இறந்த பிறகு அதை மாற்றுறாங்க கொரோனானால இறக்குறாங்க. ஏன்னா இழப்பீடு கொடுக்கணும் இல்லையா? உதான் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கொரோனா காலகட்டத்தில் ஒரு செவிலியர் இறந்துருக்காங்க சுட்டி காமிக்கிறேன். ராமநாதபுரத்தில் இறந்துருக்காங்க. இல்லை, சரியான புள்ளிவரங்கள் இல்லை. ஏற்கனவே ஒன்றிய அரசே தவறான புள்ளிவரத்தை கொடுக்குது, ஏற்கனவே இருந்த அரசு சரியான புள்ளிவரத்தை கொடுக்கல. அதனால் இந்த அரசாங்கம் வந்து புள்ளிவரங்களை திரட்டி நாங்கள் வந்து முழுமையான இழப்பீடு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணியை செய்யணும். ஏன்னா ஏற்கனவே கொரோனாவால் இறந்தவர்களை கூட வேறு காரணம் சொல்லிலாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் அறிவித்திருக்காங்க, அதையும் செய்யணும்னு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே ரொம்ப சிம்பிளான கோரிக்கை, உடனடியாக செய்ய வேண்டியது பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். ஒன்றிய அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கு, உலகம் முழுவதும் குறிப்பாக ஜப்பான்ல, அமெரிக்காவில், சீனாவில், பிரான்ஸ்ல இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் உருமாறிய கொரோனால கொரோனா வேகமாக பரவுது. ஜப்பானில் ஒவ்வொரு நாளும் 400 பேருக்கு மேலே இறக்குறாங்க கொரோனால, ஒவ்வொரு நாளும் 100,000 பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவுக்கும் ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில் இருக்கிறோம். அடுத்த 40 நாட்களில் இந்தியாவிலையும் கொரோனா பரவது பரவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி
அரசு ஒன்றிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டத்தை போட்டாரு, பிரதமரும் கூட்டத்தை போட்டு நம்ம வந்து கொரோனா தடுப்பு பணிகளை முடிக்கணும்னு சொன்னாங்க. இது வரவேற்கத்தக்கது. அவ்வாறு கொரோனா 40 நாட்களில் மீண்டும் பரவலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் கூடிய காலகட்டத்தில் கொரோனாவுக்கு கொரோனா நோய்களுக்கு மீது நல்ல முறையில் சிகிச்சை அளித்து நல்ல அனுபவத்தை பெற்ற இந்த செவிலிகளை ஏன் பணிநீக்கம் செய்ய வேண்டும்? தமிழ்நாடு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் சொல்லின்ற பொழுது நாங்கள் படுக்கைகளை தயாராக வச்சிருக்கோம்னு சொன்னார். படுக்கை பெட்டை படி தயாராக வச்சா போதுமா? இந்த செவிலியெல்லாம் பணிநீக்கம் வச்சுட்டு பணிநீக்கம் பண்ணிட்டு பெட்டை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்ப மக்களை ஏமாற்றுகிறார். இது தவறு. இது பெட் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் வந்து செவிலி இருக்கணுமா இல்லையா? அப்ப செவிலியா நீக்கம் பண்ணிட்டே டாக்டரை பணி நீக்கம் பண்ணிட்டே எல்லாத்தையும் பணி நீக்கம் பண்ணிட்டு படுக்கையில மட்டும் மேம்படுத்தணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது 2472 பேர். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இவர்களையும் பணிநியமனம் செய்யலாம், இந்த ஏராளமான செவிலியும் பணிநியமனம் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் படுக்கையில் ஏற்ப செவிலியர் எண்ணிக்கை இல்லை. குறிப்பாக ஐசியூவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர் வேணும். எந்த அரசு மருத்துவமனையிலையும் ஐசியூவில் இருக்கிற நோயாளிக்கு ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர் எண்ணிக்கையே கிடையாது. அப்போ என்னன்னா சிக்கன நடவடிக்கைங்கிற பேரில் இந்த அரசாங்கம் வந்து இந்த குறைந்தபட்ச செவிலியர் வச்சுட்டு நிறைய வேலை வாங்குறாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய டார்ச்சர். 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அப்படிப்பட்ட இதுக்கு முடிவு கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் அடுத்த கட்ட கோரிக்கை. ஆனால் இப்போ உடனடி கோரிக்கை வந்து பணி நீக்கம் என்பதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான். இது மனிதநேயமற்ற செயல். இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த பிரச்சனையை தலையிட வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பிரச்சனை திசையிருப்புகிறார். மக்கள் மத்தியில் பிரச்சனை திசையிருப்பி தவறான கருத்தை சொல்றார். முறைகேடான முறையில் அனுமதிக்கப்பட்டார் சொல்றாரு. இது மிகுந்த வேதனை அளிக்கிறது. என்ன சொன்னாங்க கொரோனா காலகட்டத்தில்? நீங்கள் அனைவரும் கட்டாயமா வந்து வேலை செய்யணும், வேலை செய்யல எதிர்காலத்தில் வேலையே கொடுக்க மாட்டோம்னு உத்தரவு போட்டுட்டு முறைகேடான முறையில் அட்மிஷன் சேர்ந்திருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமே ஆதாரம் கிட்ட இருக்குது. கூடிய விரைவில் நேற்று செய்தித்தாளே வந்திருக்கு, நேற்று எல்லா செய்தித்தாளையும் அவருடைய பேட்டி வந்திருக்கு. முறைகேடான முறையில் கடந்த ஆட்சி காலத்தில் நியமிச்சாங்க, கடந்த ஆட்சி காலத்தில் ஜிஓ போட்டாங்க, எல்லாத்தையும் சுற்றறிக்கை அமைச்சாங்க. சுற்றறிக்கையில் நீங்கள் உடனடியாக வந்து பணியில் சேரலனாக்க எதிர்காலத்தில் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் யாருமே சேர்றது பயந்தாங்க. தடுப்பூசி கிடையாது, எந்த விதமான அப்போ வந்து முகக்கவசம் கூட சரியாக கொடுக்கல, பாதுகாப்புக்கு கவசங்கள் கொடுக்கல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நிராயமான நின்னாங்க. சரியான முகக்கவசம் இல்லாமல், சரியான பாதுகாப்பு கவசம் இல்லாமல், தடுப்பூசி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வேலை செய்ய வந்தாங்கல்ல, அதை பாராட்டணுமா இல்லையா? உடனே அவங்களுக்கு ஊதியத்தை உயர்த்திருக்கணுமா இல்லையா? எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க? 14,000 ரூபா சம்பளம். 14,000 ரூபா சம்பளத்தில் 2.5 வருஷமாக அவங்களோட உழைப்பை சுரண்டி விட்டு இப்பொழுது யூசன் த்ரோ மாதிரி நிலம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் அது மிகப்பெரிய மோசமான செயலா இல்லையா? இதான் தொழிலாளர்கள ஆதரவு அரசா நான் கேட்குறேன். அப்போ இந்த போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பட்டமாக இந்த செவிலியர்களை இந்த அரசாங்கம் சுரண்டிருக்கிறது, உழைப்பு சுரண்டில் ஈடுபட்டிருக்கிறது. 14,000 ரூபா ஊதியத்தை கொடுத்து கொரோனா கால இடத்துல 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கி கொரோனா குறைஞ்ச பிறகு அவளை தூக்கி எறிவது என்பது மனிதநேயமற்ற செயல் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகின்றோம். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உடனடியாக தலையிட்டு அந்த பணி நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நீதிமன்றத்தை அணுகலாம். பிரச்சனைனாக்க அரசாங்கம் நினைச்சா உடனடியாக செய்யலாம் இல்லையா? அதெல்லாம் உடனடியாக செய்யணுங்கிறதுக்காக அந்த கவனத்தை இருப்பதற்காக அந்த பிரஸ் மீட்டை போட்டிருக்கோம். அதில் அரசாங்கம் எங்களுக்கு பகைமை அரசாங்கம் கிடையாது. அரசு மேலே எங்களுக்கு என்ன இருக்குது? அதில் அரசாங்கம் இந்த கோரிக்கை ஏற்கனவேங்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரெஸ் மீட் போட்டிருக்கோம். கவனத்தை இருப்பதற்காக தான் 5ஆம் தேதி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. நான் அரசுக்கு எதிரிகளா அப்படிலாம் கிடையாது. அதில் அரசாங்கம் அவருடைய நியாயமான கோரிக்கையை ஏற்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மிகுந்த கனிவோடு அவர்களை பார்த்தாங்க. அப்போ அந்த பார்வை இப்பொழுது இருக்கணுங்கிறது தான். அப்போ இவருடைய சேவை மதிக்கப்பட வேண்டும், சேவை போற்றப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் விருதே வழங்கணும். அப்படிப்பட்டவர்கள் தூக்கி எறிவது இந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் கேள்வி. எனவே செவிலிகளை எடுப்பதை நாங்கள் எதிர்க்கலைங்க. வேற மருத்துவத்துறை பணிகளை எடுக்கிறதை நாங்கள் எதிர்க்கல. எல்லாரும் எடுக்கணும் தான். ஆனால் ஏன் இருக்கிறவங்கள பணி நீக்கம் பண்ணுங்க, இவங்களை வந்து தொடர்ந்து பணி செய்ய விடுங்க, இந்த பணி நீக்க உத்தரவை ரத்து பண்ணுங்க. ஆபத்து இருக்கு இல்லையா? அடுத்த 40 நாட்கள் வந்து கவனமாக இருக்கணும், கொரோனா பரவதற்கான ஆபத்து இருக்குன்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. சிகிச்சை பெறுகின்ற நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் வரக்கூடிய டெஸ்ட்டும் பாசிட்டிவும் இந்தியா முழுவதும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனால் போதிய அளவுக்கு டெஸ்ட்டு அதிகப்படுத்தலை. அதிகமாக டெஸ்ட் பண்ணால் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும், இன்னும் அதிகமாகும்.
எனவே தமிழ்நாட்டிலே உருமாறிய கொரோனா வந்துருச்சு, குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அதெல்லாம் அரசு புரிந்து கொள்ள வேண்டாமா? எவ்வளவு டெஸ்ட் பண்றாங்க? டெஸ்டே குறைவாக தானே பண்றாங்க. டெஸ்ட் அதிகரிங்க, ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான், குறைஞ்சா சந்தோஷம் தான், வேண்டான்னு சொல்லல. ஆனால் எதார்த்த நிலைமை அப்படி இல்லைல்ல. சீனாவில் எப்படி இருக்கு, கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அதேபோல் ஜப்பானில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் 450 பேர் சாகிறாங்கல்ல. முழுமையாக தடுப்பூசி போட்ட நாடு ஜப்பான். அமெரிக்காவில் வந்து 4 டோஸ் 5 டோஸ் மேலே போட்டாங்க. ஃப்ரான்ஸில் அது மாதிரி போட்டிருக்காங்க. பல முறை தடுப்பூசி போடப்பட்ட நாடுகளிலே கொரோனா வேகமாக பரவுகின்ற பொழுது இந்தியாவில் நம்ம வந்து பூஸ்டர் டோஸை 24% தான் போட்டிருக்கோம். அதாவது தகுதி வாய்ந்தவர்கள் 24% தான் பூஸ்டர் டோஸே போட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலான நிலை இருக்கு. எல்லாருக்கும் பூஸ்டர் டோஸ் போடலை. இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்துறை பணியாளர்கள் நிறைய பேர் பூஸ்டர் டோஸ் போடலை. நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், இந்த மருத்துவத்துறை பணியாளர்கள் கூடுதல் டோஸே போடணும்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் பணிநீக்கம் செய்வது எந்த விதத்தில் நியாயங்கிறது தான். எனவே இது எந்த விதத்திலும் சரி கிடையாது. உடனடியாக பணிநீக்க உத்தரவை ரத்து செய்யணும், உங்களுடைய சேவையை பயன்படுத்தணும். உடனடியாக இவருடைய சேவையை பாராட்டுகின்ற வகையில் ஒரு உத்தரவு போட்டு அடுத்த நாளே பணி நிரந்தரங்கிற உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பிக்க வேண்டும். தற்காலிகமாக இப்பொழுது 3000 மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கு. நாங்க இருக்கிறது 2000 பேர் தான் இருக்கு, 2200 பேர் தான் இருக்கிறோம். காலி பணியிடமே 3000 மேற்பட்ட காலி பணியிடம் இருக்கு. அரசு நினைத்தால் எல்லா வழியும் உண்டு, ஒரு வழி இல்லை, 1000 வழி உண்டு. அரசு நினைக்கணும். இதில் முதலமைச்சர் வந்து தலையிட்டார்னா நிச்சயமாக எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறது தான் எங்களோட விருப்பம். எதிர்காலத்தில் கொரோனா பெருகும் பட்சத்தில் நாங்கள் தனியார் செவிலியர் சங்க கூட்டமைப்பிலும் தொடர்பு இல்லோம். எதிர்காலத்தில் செவிலியர்களை இந்த மாதிரியான விஷயங்களை எங்களை துன்புறுத்தினால் எதிர்கால கொரோனா ஒரு பல துரதலட்சமாக வரும் பட்சத்தில் நிச்சயமாக அப்போ பணியில் சேருவதற்கு நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம். மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை. ஓகே, தேங்க்யூ.